சீனாவில் கடந்த மாதம் நடைபெற்ற ஆசிய பாரா போட்டியில் குண்டு எறிதல் மற்றும் வட்டு எறிதலில் 2 வெண்கலப்பதக்கம் பெற்றேன். தமிழ்நாடு அரசு சார்பில் எனக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு ரூபாய் 40 லட்சம் பரிசு தொகை கொடுத்துள்ளனர். இது எனக்கு அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகுவதற்கு ஊக்கமாக இருக்கும். எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு எனது நன்றி. இந்த முறை நடைபெற்ற போட்டியில் நூலிழையில்தான் தங்கப்பதக்கத்தை தவறவிட்டேன். அடுத்த முறை நடைபெறும் போட்டியில் நிச்சயம் தங்கப்பதக்கம் வெல்வேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் பாரா விளையாட்டு வீரர்களுக்கு மைதானம் அமைத்து கொடுக்க வேண்டும் என கோவை மாவட்ட கலெக்டரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இப்பொழுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வைக்கும் கோரிக்கைகள், மத்திய அரசுக்கு வைக்கும் கோரிக்கைகள், மத்திய அரசு உடனடியாக கழிவு பஞ்சு கோம்பர் நாயில் ஏற்றுமதியை தடை செய்தோ அல்லது கட்டுப்பாடு விதித்தோ எங்களுக்கு உள்நாட்டு சந்தைக்கு தேவையான மூலப்பொருளான கழிவு பஞ்சை கிடைக்க வழி வகை செய்தால் மட்டுமே இங்குள்ள 600க்கும் மேற்பட்ட ஓய்வு மில்கள் தடையின்றி இயங்க முடியும். நம்பர் 2, HSN கோட். நாங்கள் இன்று ஓப்பனன் ஸ்பின்னிங் மில்கள் 30% அளவு ஜவுளி உற்பத்தியில் 30% அளவு நூல் உற்பத்தி செய்து ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் சப்ளை செய்கிறோம். 20 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீர்களானால் ஓப்பனன் ஸ்பின்னிங் மில்கள் என்பது ஒரு 100 தான் இருந்தது. இன்று 600க்கும் மேற்பட்ட மில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல் உற்பத்தி ஆகி வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கென்று HSN கோட் என்று ஒன்று உள்ளது. சர்வதேச சந்தையில் HSN கோட் என்று ஒன்று உள்ளது. அதை ஓயி மில் நூல் உற்பத்திக்கும் மூலப்பொருள் உற்பத்திக்கும் தனியாக ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் அரசாங்கத்திற்கு எங்களுக்கு தேவையான மூலப்பொருள் எவ்வளவு, நாங்கள் உற்பத்தி செய்யும் ஓயி நூல்கள் எவ்வளவு என்ற அளவு அவர்களுக்கே தெரிய வரும். இதை நாங்கள் மத்திய ஜவுளி